IIPHS College of Safety Management இன் ஹலோ உங்களுடன். என் நிகழ்ச்சி வழங்குபவர்கள் IIPHS College of Safety Management. வாடா சிங்கம், ரெடி தானே? ஆமாடா. பாபா வாடா, பாபா உட்காரு. என்ன சொல்லிக் கொடுத்த, எது அசல் ஆண்மை? அன்பின் மீது புலனடக்கம், ஆண்கள் யூஸ் பண்ணணும் காண்டம். சொன்னது நினைவு இருக்குல்ல, ஒரு ஆண்மனுக்கான அடையாளம் என்ன? முதல் வருஷமே குழந்தைய பெத்தா சின்ன புள்ளதனா? சரி, நான் சொல்றது நல்லா இருக்கா? இல்ல, ஞாபகம் இருக்கு, முதல்ல குடும்ப கட்டுப்பாடு விஷயம், அப்புறம் தான் முதலிரவு. சரியா சொல்றடா. பாருங்க, அன்போட பொறுப்பையும் கடைபிடிக்கிறவன் தான் உண்மையான ஆன்மகன். சரியா? இது யாரா கத்து கொடுத்தா? இது என் சொந்த கருத்துப்பா. பாசம் பொத்துக்கிட்டு வருதுடா. சொல்லமா. ஏ கேளுடா, எங்களுக்கும் பொறுப்புன்னு இருக்கேடா. ஆரோக்கியம் மற்றும் யோசனை இரண்டையும் மேற்கொண்டு குடும்ப விருத்தியை நோக்கி இந்தியா. நம் எதிர்காலத்தை உறுதியாக்குது இந்தியா. போன் செய்யுங்கள், குடும்ப கட்டுப்பாட்டு விவரங்களை பெறுங்கள். பொறுப்பான தம்பதியோர் குடும்ப கட்டுப்பாட்டில் திட்டம் தீட்டுவோர். நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய ஹலோ உங்களோட நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது காயத்ரி கணேஷ். இப்ப வந்து பிளஸ் டூ முடிச்ச எல்லா மாணவ மாணவிகளும் சரி, கவுன்சிலருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எந்த மாதிரியான படிப்பு எடுத்தா எந்த மாதிரியான பிரைட் ஃபியூச்சர் இருக்குமா அப்படின்னு விஷயங்கள் தெரிஞ்சா கூட அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். நிறைய பேர் நிறைய ஆலோசனைகள் தருவாங்க. இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு பாதையை காட்டுறதுக்காக தான் இன்றைய நிகழ்ச்சியோட நோக்கமே அதுதான். இன்னைக்கு வந்து IIPHS காலேஜ் ஆஃப் ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படி அந்த காலேஜில் இருந்து திரு ராஜபாண்டியன் தொழில்நுட்ப இயக்குனர் மற்றும் விக்ரம் தர்மா துணை இயக்குனர், இவங்க ரெண்டு பேருமே நம்ம காலேஜ் இந்த அரங்கிற்கு வந்திருக்காங்க. பாதுகாப்பு மேலாண்மை சம்பந்தப்பட்ட படிப்புகள் படிச்சா எந்த மாதிரியான ஃபியூச்சர் மாணவர்களுக்கு காத்துட்டு இருக்கு, அதை பத்தி சொல்றதுக்காக இவங்க ரெண்டு பேருமே வந்திருக்காங்க. தொடர்ந்து நம்ம கிட்ட பேசலாம். நீங்க பேசுறதுக்கு முன்னாடி பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் வந்து டிவியில ஸ்க்ரோலர் அந்த நம்பருக்கு கால் பண்ணினீங்கன்னா நீங்க இங்க லைன் கொடுப்பாங்க, நீங்க இவங்க கிட்ட தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சிக்கு போலாம். ரெண்டு பேருக்கும் வணக்கம் சார். சார், இந்த IIPHS காலேஜ் ஆஃப் ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ் வந்து ரெண்டு இடங்கள்லயும் இருக்கு. முதல் முதல்ல நீங்க தான் இந்த மாதிரி ஒரு படிப்புக்கான ஒரு காலேஜை கொண்டு வந்திருக்கீங்க, அந்த சிறப்பு வந்து உங்க காலேஜுக்கே சேரும். சோ இது வந்து விருகம்பாக்கத்திலையும் புதுக்கோட்டையிலையும் இருக்கு. சோ இந்த காலேஜோட இதை பத்தி சொல்லுங்களேன். அது மேடம், காலேஜோட ஃபவுண்டர் வந்து மிஸ்டர் முருகானந்தம். அவர் ஒரு எக்ஸ் ஆர்மி. அதாவது சாரோட நோக்கம் என்னன்னா, இந்தியாவில இல்லாத கல்வியை உருவாக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவிலே வந்து ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அப்ரூவ்டோட காலேஜ் ஆரம்பிச்சது வந்து சார் தான். இதுக்காக யூகே போய் படிச்சுட்டு வந்தார். படிச்சுட்டு வந்துட்டு தான் நார்மலாக எல்லாரும் ஆரம்பிக்கிற மாதிரி கோர்ஸ் ஆரம்பிக்காம ஒரு மாணவர்கள் படித்தோன்னு வேலைக்கு போனோம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ சிட்டி சைட் பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸ்லாம் இருக்குது. பட் வந்து புதுக்கோட்டை மாதிரி பின்தங்கிய மாவட்டத்தில் வந்து அது மாதிரி மாணவர்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய கோர்சஸ் இல்லாதனால ஸோ நம்ம அங்கே ஆரம்பித்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பண்ணலாம் அப்படின்ற நோக்கத்தோடு தான் புதுக்கோட்டையில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்தியா ஃபர்ஸ்ட் சேஃப்டி காலேஜ் வந்து திருச்சி ஏர்போர்ட்லேருந்து ஒரு 30 மினிட்ஸ் மற்றும் சென்னை விருகம்பாக்கம், இந்த ரெண்டு இடத்துல வந்து காலேஜ் வந்து அமைஞ்சிருக்கு மேடம். ஓகே. சோ ஓகே சார், இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்ப இந்த காலேஜ் பத்தி எல்லாம் சொன்னாரு, சோ இந்தியாவிலேயே அந்த பெருமை வந்து உங்களுக்கு சேரும். சொல்ற மாதிரி எல்லாத்துக்குமே படிப்பு இருக்கு. இந்த சேஃப்டிங்கிறது வந்து சின்ன விஷயத்துல ஆரம்பிச்சு பெரிய விஷயம், ஒரு குழந்தையில ஆரம்பிச்சு வயது முதிர்ந்தவர்களுக்கும் அந்த சேஃப்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கண்கூடா வந்து கண்கூடா பாக்குறோம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சேஃப்டிங்கிறது வந்து இப்ப வந்து ஒரு ஆபீஸ்ல வந்து இந்த மாதிரி வேலைகளை செய்யாதீங்க, அந்த மாதிரி வேலைகள் செய்யுங்க, அது மட்டும் தான் சேஃப்டியில. இப்ப நடந்து போறோம், அங்க ஒரு கல் இருக்கு, அது வந்து நம்ம நடந்து போயிட்டு விழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஐயோ நம்ம விழுந்துட்டோமே சொல்லிட்டு. அதை வந்து பார்க்கும் போதே ஓகே அந்த இடத்துல கல் இருக்கு, அங்க போனா கால் வச்சோம்னா விழுவோம் அப்படிங்கறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதா ஒரு சேஃப்டி ஆபீசரோட கடமை. சோ அந்த அளவுக்கு இது ஒரு பொறுப்பான ஒரு பதவி வந்து சேஃப்டி ஆபீசர்னு சொல்லி சொல்லலாம். ஓகே சார், இன்றைய மாணவர்கள் வந்து அவங்களோட உயர்கல்வியை வந்து அவங்களே தான் தேர்ந்தெடுத்து படிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கரெக்டான வேலை வாய்ப்புகள் அமையல, அதுக்கான என்ன காரணம்? மிக சரியான கேள்வி கூட மேடம் இது. அதாவது ஒரு பெற்றோர்கள் அப்படி என்ன அப்படிங்கும் போது முன்னாடி, ஏன்னா என்னோட வயசு நான் சொல்றேன் என்ன அப்படின்னா, என்னை வந்து இதை படிக்க சொல்லிடுவாங்க. ஏன்னா என்னை பத்தி என்னோட நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறத விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இதை படிப்பா வாழ்க்கைக்கு நல்லது அப்படிங்கிற விஷயத்தை தேர்ந்தெடுத்துறாங்க. இப்ப அப்படி என்ன அப்படிங்கும் போது நிறைய மாணவர்கள் தனக்குன்னு ஒரு கோர்ஸை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அதை எடுக்கிறதுல தப்பே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு சேர்ந்த உடனே நாளைக்கு அவங்க வேலைக்கு போகிறது கிடையாது. ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு 4 வருஷம் கழிச்சு வேலை இருக்கு அவங்களுக்கு. ஒரு சாதாரண டிப்ளமோ டிகிரி படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 3 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கு. அதாவது காலத்திற்கேற்ற கல்வி அதுதான் உங்களுக்கான வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும். வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஓகே அப்படிங்கும்போது எதிர்பார்க்கறது என்ன? உங்களை ஆசைப்பட்டா மட்டும் பார்த்தாது, கரெக்டான சேலரி எனக்கு கிடைக்குமா, எனக்கான தகுதி இருக்கா, எனக்கான டெசிக்னேஷன்ஸ் அந்த கம்பெனியில் இருக்குமா, நான் யாரோடையும் போட்டி போடாமல் ஒரு வேலையில் போய் ஜாயின் பண்ணலாமா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு பார்த்து தான் படிக்கணும். அது
ஸோ மாணவர்களுக்கு மெயினான அட்வைஸ் என்ன அப்படிங்கும்போது, ஒரு கரெக்டான எஜுகேஷன் அப்படிங்கிறது தேர்ந்தெடுங்க. ஸோ நீங்கள் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு அதை பிடிக்கல, என்னை ஃபோர்ஸ் பண்ணி சேர்த்தாங்க, அந்த விஷயம் எதுவுமே நீங்கள் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. எஜுகேஷன் அப்படிங்க நீங்கள் விருப்பப்பட்டு படிக்கிறது. நீங்கள் விருப்பப்பட்டு படித்தா மட்டும்தான் உங்களுக்கான நாலேஜாக இருக்கட்டும், உங்களுக்கான ஸ்கில்ஸாக இருக்கட்டும், தன்னைத்தானே வளர்த்துருக்கிறதுக்கான என்ன ஒரு சான்சஸ் இருக்குது அது அந்த கல்வியில் போய் நீங்கள் எடுத்துக்கங்க. ஒரு காலேஜ் போகிறீங்க அப்படிங்கிறப்ப அங்கே வந்து ஃபேக்கல்ட்டிஸ் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது, நீங்கள் என்னத்தை எதிர்பார்த்து போகிறீங்க, அந்த விஷயம்லாம் எங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அவங்க சொல்லிக் கொடுக்குற விதம் என்னென்னு பாருங்கள். நான் ஒரு பெரிய காலேஜில் சேர்ந்துட்டேன், அதாவது 12th வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. தூங்காமல் படிப்பாங்க, ராப்பகலாக படிப்பாங்க, ஆனால் 12th படிச்சுட்டு உடனே வேலைக்கு போகிறது கிடையாது. அடுத்து ஒரு பெஸ்ட்டான எஜுகேஷன் சூஸ் பண்ணுறதுக்காக நமக்கான மார்க் தேவைப்படுது, அதுக்காக நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்க. ஆனால் காலேஜ் தான் மெயினாக விஷயம் என்ன அப்படிங்கிறது, அங்கே தான் நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கணும். ஏன்னா ஒரு 3 வருஷம் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் ஜாபில் இருக்கணும். அது சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இல்லை, உங்களுக்கு வேலை வாய்ப்பு பெற்றுதாதுக்குன்னு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் ஏதோ ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த படித்த ஒரு துறையில் மட்டும்தான் உங்களால் வேலைக்கு போக முடியும். ஒரு சேஃப்டி கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படிங்கும்போது பல துறை, அதாவது ஒரு துறையில் படிப்பு பல துறையில் வேலை அப்படிங்கும்போது உங்களுக்கு வேலைவாய்ப்பு ஈஸியாக கிடச்சிருது, அதிகமான பதவி. அதுவும் மேடம் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படிங்கும்போது சேஃப்டி ஆஃபீஸர் அப்படின்னா அந்த கம்பெனிக்கு இருக்கிறதுலே ஹையஸ்ட் பெய்டு பொசிஷன் ஒன்று, ஹையஸ்டான டெசிக்னேஷன் ஒன்று, உங்களுக்கான மரியாதை, நீங்கள் எதிர்பார்த்த விஷயம். ஏன்னா ஒரு கோடி கோடியே சம்பளம் கொடுத்தாலுமே ஒரு கம்பெனி நம்மளை மதிக்கல அப்படின்னா அதில் வேலை பார்க்க மாட்டோம். பட் சேஃப்டி ஆஃபீஸர் அப்படிங்கிறவருக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே சேர்ந்து கிடைக்குது. ஸோ ரெண்டுமே அதிகமாக இருக்கிறதுனால அங்கே உள்ள சேலரி அதிகமாக கிடைக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படிங்கும்போது, இதுக்கான போட்டிகள் அதிகமாக கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்து பிரத்யேகமாக வேலைக்கு போகிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கான டெசிக்னேஷன்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது ஓகே, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்ன அப்படிங்க, ஒரு எஜுகேஷன் படிச்சிட்டிங்க அப்படின்னு உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே ஒரு கல்வியில் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா சும்மா சும்மா நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக மேற்கொண்டு படிச்சுக்கிட்டே இருக்கேன், அப்போ போய் எனக்கான ஷார்ட் டைம் கோர்ஸ் படிக்கணும், அப்போ தான் எனக்கான ஒரு கேட்டகரி நம்ம டெசிக்னேஷன் நான் உட்கார முடியும் அப்படின்ட்டு எவ்வளோ நாள் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. கரெக்டான கல்வியை சூஸ் பண்ணுங்கள், அதை சூஸ் பண்ணிட்டீங்க அதுக்குன்னு அதுலேயே உங்களை ஷேப் பண்ணிக்கங்க. நான் என்ன விஷயம் நான் ஏன் எடுத்துக்கிட்டு போகணும், நாலேஜ் இன்றைக்கி நான் விஷயம் கற்றுக்கிட்டு போகிறேன்னா நாளைக்கு இன்டர்வியூ போய் அதை பேசணும். ஏன்னா எல்லா மாணவர்கள் அப்படிங்கிறதுனா ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுறீங்க, ஹெசிடேஷன் நிறையா இருக்காது, தயக்கம். நீங்கள் பேச தயங்குனீங்க அப்படின்னா எந்த கோர்ஸ் படித்தாலும் வேலை இல்லை சார். மெயின் திங் கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணிக்கிங்க. மெயின் திங் வேலை வாய்ப்பு கிடைக்கல கிடைக்கல அப்படின்னா என்ன காரணம் அதை ஃபஸ்ட் யோசிங்க. ஒரு இன்டர்வியூ போகிறீங்களா, இந்த இடத்துல எனக்கு வேலை கிடைக்கல, அப்போ அடுத்து நான் ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் சின்னதாக படிக்க போகிறேன், அது படித்தா எனக்கு வேலை கிடைக்கும். ஸோ திரும்பவும் படிச்சுட்டு போகிறீங்க, அப்பயும் வேலை கிடைக்கல அப்படின்னா என்னன்னா படித்து படிச்சுட்டு போகிறீங்க, படித்ததை உங்களுக்கு சொல்ல தெரியுதா அப்படிங்கிற விஷயத்தை யாரும் யோசிக்கிறது கிடையாது. ஸோ இன்றைக்கி நான் ஒரு விஷயம் படிக்கிறேன் அப்படிங்கும்போது எப்படி நான் எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சால் மட்டும்தான் வேலை. ஏன்னா ஒரு 10 நிமிஷம் தான் மேக்ஸிமம் இன்டர்வியூ. ஒரு 3 வருஷம் படித்த கோர்ஸை ஒரு 10 நிமிஷம் நம்மளால் ஷார்ட்டாக சொல்ல முடியல அப்படிங்கிறப்ப நம்மளோட கெப்பாசிட்டி என்ன, எபிலிட்டிஸ் என்ன இருக்குது, ஏன் நீங்கள் எந்த அளவுக்கு சேலரி ஹையாக எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி கம்பெனிஸ்லேயும் உங்கள் சைடில் டிமாண்ட் பண்ணுவாங்க, எனக்கு இந்த மாதிரி ஸ்கில்டு பர்சன் இருந்தால் மட்டும்தான் நான் அந்த ஜாபுக்கு வந்து கரெக்டாக செட் ஆக முடியும் அப்படின்ட்டு. அந்த குவாலிட்டிஸ் நீங்கள் கம்பெனிஸில் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்த்த சேலரியோ உங்களுக்கான மரியாதையோ எல்லா விஷயமும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கல்வி தேர்ந்தெடுங்க, அதுலேயே நீங்கள் வந்து முழுமூச்சு அதை படிக்க ஆரம்பிங்க. வேலை அப்படிங்கிறது 3 வருஷம் கழிச்சு தான், போன உடனே போன அன்றைக்கே ஜாயின் பண்ணுற அன்னைக்கே எனக்கு வந்து வேலை வாங்கி கொடுப்பீங்களா அப்படிங்கிற ஃபால்ஸான அஷூரன்ஸை நம்பி நீங்கள் சேர வேண்டாம். உங்களுக்கான தகுதியை ஏற்படுத்திக்கிற எந்த கல்வியோ அதை தேர்ந்தது படிங்க. அதில் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஈஸியான வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது, உங்களுக்கு போட்டி இல்லை, ஈஸியாகவே நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம் அதில். நிச்சயமாக சார், ரொம்ப அழகான விளக்கம் கொடுத்தீங்க. மாணவர்கள் அவங்களா தேர்ந்தெடுக்க கல்வியில ஏன் வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை அதுக்கான காரணத்தை ரொம்ப அழகா சொன்னீங்க. தொடர்ந்து நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து நான் ஆடியன்ஸ்க்காக வந்து விருகம்பாக்கம் போன் நம்பரையும் சொல்லிட்டா ஈஸியா இருக்கும், புதுக்கோட்டை போன் நம்பரையும். புதுக்கோட்டை நேயர்கள் வந்து காண்டாக்ட் பண்ணணும்னா 9698136200 அண்ட் 9698136201. சென்னை நேயர்களா இருந்தீங்கன்னா 8973422883 அண்ட் 8973422884 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களுக்கு தேவையான மேலும் பல தகவலை நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்ப வந்து எல்லா படிப்பு படிக்கணும்னாலும் அதுக்கு பேசிக் 12th, அந்த 12th வந்து ஒரு சம்பந்தப்பட்ட கோர்ஸ் எடுத்து நம்ம படிச்சா மட்டும்தான் அந்த நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோமோ அதுல நம்ம கால் எடுத்து வைக்க முடியும். இப்ப இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படிக்கணும் அப்படின்னா ஸ்பெசிபிகேஷன் ஏதாவது இருக்கா, 12th இந்த டிகிரி இந்த இதான் எடுக்கணும், குரூப் எடுக்கணும் இருக்கா, இல்ல எது வேணாலும் படிச்சுட்டு வந்து படிக்கலாமா, இல்ல 12th தான் எலிஜிபிளா, இல்ல 10th ஃபெயில் ஆனவங்க இப்படி யார் வேணாலும் வந்து காலேஜ்ல சேரலாமா, என்ன மாதிரி ஃபார்மாலிட்டி? நம்ம காலேஜ்ல பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி அப்ரூவ்ட் கோர்சஸ் வந்து 10th முடிச்சவங்க, 10th பாஸ் ஆனவங்க 3 இயர் டிப்ளமோ பண்ணலாம், 12th பாஸ் ஆனவங்க 3 இயர் பிஎஸ்சி பண்ணலாம், பிஎஸ்சி ஃபயர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டின்னு இருக்கு. இன்கேஸ் அவங்க டிப்ளமோ முடிச்சிருக்காங்கன்னா, 3 இயர் டிப்ளமோ முடிச்சிருக்காங்கன்னா லேட்டரல் என்ட்ரி பிஎஸ்சியில் சேர்ந்துக்கலாம், டைரக்டா செகண்ட் இயர்ல பிஎஸ்சி சேர்ந்துக்கலாம். இல்ல எனி டிகிரி முடிச்சிருக்காங்க, அது பிஏவா இருக்கலாம், இல்ல பிஎஸ்சியா இருக்கலாம், எனி டைப் ஆஃப் டிகிரி ஆர்ட்ஸா இருக்கலாம், இல்ல எனி டைப் ஆஃப் இன்ஜினியரிங் டிகிரி, சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா அவங்க டைரக்டா பிஜி டிப்ளமோ பண்ணலாம், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் என்விரான்மெண்ட் ஹெல்த் அண்ட் சேஃப்டின்னு இருக்கு. இல்ல என்னால 2 வருஷம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், எஜுகேஷனுக்கு 2 வருஷம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்றவங்க எம்எஸ்சி சேரலாம்.
எம்எஸ்சி ஹெல்த் சேஃப்டி என்வரான்மெண்ட் அண்ட் எம்பிஏ என்வரான்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டின்னு கோர்ஸ் இருக்கு. மாஸ்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மூணு இது இருக்கு. ஸோ உங்கள் பேக்ரவுண்ட் உங்கள் டைம் அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் சர்டிஃபிகேட் கோர்ஸ்ன்னு இருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிப்ளமோலையும் டிகிரிலையும் அரியர் விழுந்துருச்சு, அதனால் அந்த அரியர் கிளியர் பண்ண முடியல, பட் எனக்கு படித்தோன்னே வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிக்கலாம். சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் ஃபயர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் இருக்கு. இது இல்லாமல் இன்டர்நேஷனல் கோர்ஸ் இருக்கு. யூகே சாரிட்டியோட நிபோஷ் இருக்கு, நேஷனல் எக்ஸாமினேஷன் போர்ட் ஆஃப் ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த்னு சொல்லி இந்த கோர்ஸ் இருக்கு. இது 20 டேஸ் கோர்ஸ் தான். இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் கிடையாது. இது வந்து அப் டு 50 வரைக்கும் வந்து படிக்கிறாங்க. இதுக்கு நார்மலாக 10th பாஸ் ஆகிருந்தா போதும். பட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க தான் இந்த கோர்சஸ் பண்ணுறாங்க. அதாவது நம்மள்ட்ட வந்து யூனிவர்சிட்டி கோர்ஸ்க்கும் நிபோஷ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, யூனிவர்சிட்டி கோர்ஸ் முடித்தவங்க தமிழ்நாடு இந்தியாவில் வேர்ல்டில் எங்கே வேணாலும் கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். பட் நிபோஷ்ன்றது ஒரு அடிஷனல் குவாலிஃபிகேஷன் தான். ஸோ இதை வச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப்க்கு தனியாக நம்ம அப்ளை பண்ண முடியாது. பட் வேலைவாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ப்ரைவேட் செக்டர்ஸில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இந்த கோர்சஸ்க்கு. ஓகே, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ சார் சொன்னார் இந்தந்த கோர்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, இப்போ இதுக்கு வந்து வயது உச்சவரம்புன்னு இருக்கா சார்? இப்போ இந்த வருடம் முடித்தவர்கள் தான் நமக்கு அதிக ப்ரையாரிட்டி வந்து எல்லா காலேஜுமே கொடுப்பாங்க. ஒரு 10 இயர்ஸ் பேக் வந்து இருக்காங்க, முடிச்சிருக்காங்க, காலேஜ் முடிச்சிருக்காங்க. இப்ப நம்ம அவளோட ப்ரோக்ராம் உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க, ஐயோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மிஸ் பண்ணிட்டோம், நம்ம படிக்கும் போது இது மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வயது உரம்பு உள்ளவர்களுக்கும் இந்த காலேஜ் வந்து உதவி பண்ணதான் அப் டு 40 வயசு வரை நீங்க கண்டிப்பா படிக்கலாம். அதுல என்ன, அதாவது எலிஜிபிலிட்டி கிரியேட்டர் அப்படிங்கிறது நமக்கு யூனிவர்சிட்டி தமிழ்நாடு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியும் கொடுத்த ஒரே இது, 40 வயசு வரையும் படிக்கலாம். சோ நீங்க வந்து என்ன அப்படிங்கும் போது ஒரு என்கொயரி எங்களுக்கு ஒரு புதிய டிவி நிகழ்ச்சி பார்த்துட்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணி, எனக்கு 56 வயசு ஆகுது சார், அதாவது நான் சின்ன பையனாக இருக்கும்போது இந்த கோர்ஸ் இல்லை, இப்போ நான் படித்தே ஆகணும் அப்படிங்கிற அவேர்னஸோட இருந்தார். பட் என்ன அப்படிங்கிறா அவர் கேரக்டர் மீட் ஆகலை, பண்ண முடியாது அப்படி. என்ன ரிட்டையர் ஆகிட்டு அவருக்கு வீட்டில் இருக்காரா, நான் சும்மா இருக்க முடியாது, நான் படித்தே ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ அவருக்கான தான் சார் சொன்ன மாதிரி ஷார்ட் டைம் கோர்ஸ் நீங்கள் தாராளம் பண்ணிக்கலாம். 40 வயசு இருக்கிற வரைக்கும் நீங்கள் தாராளமாக வந்து ரெகுலர் ஃபுல் டைம் கோர்ஸஸே பண்ணலாம். ஏன்னா ஃபுல் டைம் நீங்கள் கோர்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கான வேலைவாய்ப்பு, அரசு துறை சார்ந்த வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. உங்களுக்கு கிரைட்டரியா ஃபுல் டைம் டிகிரியா டிப்ளமோ வந்து நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியல் சேஃப்டியில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டரியா வந்து கவர்மெண்ட் செக்டரில் கரெக்டாக உங்களுக்கு மீட் ஆகுது. ஸோ அதில் நீங்கள் ஈஸியாக நல்ல விஷயமா படிச்சுக்கலாம். இப்போ உள்ள மாணவர்கள் அப்படிங்கும்போது என்ன அப்படிங்கும்போது ஒரு கவுன்சிலிங் முடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயத்தை கவனிச்சுக்கோங்க. ஒரு விஷயம் தேர்ந்தெடுக்கும்போது நான் என்ன விஷயம் தேர்ந்தெடுக்க போகிறேன், என்ன மாதிரி ஒரு படிப்பு தேர்ந்தெடுக்க போகிறேன், எனக்கான ஏஜ் என்ன ஆகுது அப்படின்ட்டு. ஏன்னா பேசிக் 10th வந்துருது, 12th ஒரு குரூப் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த குரூப்புக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்க வேண்டாம். ஏன்னா இப்போ நிறைய ஒரு அக்கௌண்டன்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப 12th ஒரு அக்கௌண்டன்ஸ் இருந்தால் அப்படி பிகாம் மாறிடுவாங்க. நிறைய பெண்களும் படிச்சுட்டு இருக்காங்க, அதுக்காக நான் கேட்குறேன். இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறையா நான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிறப்ப அடுத்து ஒரு கோர்ஸ்க்கு போயிடுவாங்க, டிகிரி கோர்ஸ்க்கு போயிடுவாங்க. இதுக்கு வந்து எந்த ஒரு கோர்ஸுமே வந்து உங்கள் பேக்ரவுண்டாக தேவை கிடையாது. ஏன்னா சேஃப்டி நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படிங்கும்போது மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் உங்களுக்கு இல்லை தான் இருக்க போகிறாங்க. சப்போஸ் நீங்கள் 12th முடிச்சு இன்ஜினியரிங் முடிச்சிருங்க, உங்கள் கூட 12th முடிச்சு ஒரு சேஃப்டி முடிகிற அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் போகும்போது சேஃப்டி ஆஃபீஸ்க்கு இல்லை தான் இன்ஜினியர் ஒர்க் பண்ணணும், சேஃப்டி ஆஃபீஸ்கில் தான் அக்கௌண்டன்ட் ஒர்க் பண்ணணும், சேஃப்டி ஆஃபீஸர் கீழே தான் அந்த கம்பெனியோட எம்டிஏ இருக்கணும். ஸோ அப்படிங்கும்போது சேஃப்டி தான் ப்ரையாரிட்டி. அந்த கம்பெனியில் முதன்மையான ஒரு விஷயம் என்ன அப்படிங்கும்போது சேஃப்டி. அந்த கல்வியை நீங்கள் படிக்கிறதுனால உங்கள் லைஃப் டோட்டலாகவே சேஃபாக தான் இருக்கும். ஸோ இதுக்கான எந்த ஒரு பேக்ரவுண்ட் விஷயம் தேவையில்லை. ஏஜ் அப் டு 40 நீங்கள் தாராளமாக படிக்கலாம் கண்டிப்பாக. ஓகே சார், இப்போ ஒரு விஷயம் வருது, என்னெல்லாம் கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணீங்கன்னு சொல்லி வந்து வருது ஆடியன்ஸ்க்கு, அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லா இருக்கும் நினைக்கிறேன். டிப்ளமோ இருக்கு, சேஃப்டி இன்ஜினியரிங் இருக்கு, பிஎஸ்சி, அதாவது பேசிக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிற கிரைட்டரியா வந்து நீங்கள் டிப்ளமோ சேஃப்டி இன்ஜினியரிங் அப்படிங்கிறது பேசிக்காக 10th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அட்மிஷன் எலிஜிபிலிட்டி, பேசிக் எலிஜிபிலிட்டி 10th இதில் சரிங்களா. ஸோ ஒரு +2 முடிச்சுட்டு வரீங்க, உங்களுக்கான மார்க்ஸ் வந்து எந்த நல்லா பேசுங்க, அதனால் மெயினான எந்த ஒரு கோர்ஸ் படித்தாலுமே இல்லை நல்லா நீங்கள் பேசுனீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கான வேலை வாய்ப்பு நிறையா இருக்கு. ஸோ +2 முடிச்சுட்டு வரீங்களா, பிஎஸ்சி சேஃப்டி மேனேஜ்மெண்ட் 3 இயர்ஸ் அது. ஸோ அடுத்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு வரீங்க, அது எம்எஸ்சிலேருந்து அடுத்த 3 கோர்சஸ் பார்த்தீங்க அப்படிங்கிற ஃபுல்லாக டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு வரவங்களுக்கு தான் எம்எஸ்சி சேஃப்டி மேனேஜ்மெண்ட், அதாவது இஹெச்எஸ் அப்படிங்கிறாங்க, என்வரான்மெண்டல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி, சுற்றுச்சூழல் ஹெல்த் அப்புறம் நம்ம பாதுகாப்பு சம்மந்தம் எல்லாத்தையும் அதை படிச்சுக்கலாம். சேம் அதே மாதிரி ஒரு எம்பிஏ மாஸ்டர் டிகிரி, எம்பிஏ அப்படின்னு நல்ல ஒரு வேல்யூவான கோர்ஸ் தான், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுல வந்து இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி, அது இஎஸ் என்வரான்மெண்டல் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அப்படிங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோ. இந்த எம்பிஏ எம்எஸ்சி என்ன வித்தியாசம் அப்படிங்கும் போது, அது வந்து டைம் இருக்கு, எனக்கு 2 இயர்ஸ் இருக்கு, தாராளமாக படிக்கலாம் அப்படிங்கும்போது தாராளமாக அதை படிக்கலாம். சில எனக்கு டைம் இல்லை, நான் படிச்சுட்டு இமிடியட்டா வேலைக்கு போகணும் அப்படிங்கிறவங்க போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோ அதில் சேஃப்டி இஎச்எஸ் தான் அதுவும். ஸோ 1 இயர் எனக்கு ஏஜ் நல்லா ஆயிடுச்சு சார், அதாவது எனக்கு ஒரு 35 ஏஜ் ஆயிடுச்சு, எனக்கு ஃபேமிலிலாம் இருக்கு, என்னோட பேசிக் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படிங்கும்போது 10th தான் படிச்சிருக்கேன், அவங்க கூட நம்ம டிப்ளமோ கோர்ஸில் சேர்க்க முடியாது 3 இயர்ஸில். ஸோ அவங்களுக்கான ஒரு கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ். ஓகே, இதுக்கான பேசிக்காக ஒரு 21 வயசு இருந்தால் தாராளமாக அதுலேருந்து படிக்க ஆரம்பிக்கலாம், ஏன்னா அப்போ தான் எலிஜிபிலிட்டி ஸ்டார்ட் ஆகுது அதுலேயுமே. ஸோ நல்ல ஒரு கோர்ஸ், எல்லா கோர்ஸுமே பார்த்தீங்க அப்படிங்கிறப்ப சேஃப்டியை பற்றி தான் மெயினாக நடத்துவாங்க அது. ஓகே, தொடர்ந்து பேசலாம் சார், நேரில் லைனில் இருக்காங்க. வணக்கம் சங்கரி, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, ஆ சங்கரி சொல்லுங்க. சங்கரி
கவர்மெண்ட்ல வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல கூட ஹெல்த் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும் இல்ல பொல்யூஷன் போர்டா இருக்கட்டும் இந்த மாதிரி கவர்மெண்ட் செக்டர்ல நிறைய பெண்கள் வேலை பாக்குறாங்க. பிரைவேட்ல மட்டும் இல்ல கவர்மெண்ட்லயே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குமா. பெண்கள் படிச்சுட்டே தான் இருக்காங்க. நீங்க மதுரைனால உங்களுக்கு வந்து புதுக்கோட்டை பக்கம் தான். சோ புதுக்கோட்டை காலேஜ் நீங்க விசிட் பண்ணுங்க. புதுக்கோட்டை காலேஜ் நீங்க போனாதான் இன்னும் நீங்க மேலும் ஃபுல் டீடைல்ஸ் நீங்க கலெக்ட் பண்ணலாம். காலேஜ் அதாவது எந்த காலேஜ் எந்த படிப்பு படிக்க வைக்கிறதாலும் சரி அந்த காலேஜை நேர் டைரக்டா போய் விசிட் பண்ணி பாருங்க. அதாவது காலேஜ் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்படி இருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எப்படி இருக்கு லேப் இருக்கா, இத்தனை வரைக்கும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க, எப்படி வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நீங்க டைரக்டா இன்னும் கொஞ்சம் விசிட் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அதாவது போன்லயே நம்ம எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காம காலேஜ் நீங்க காலேஜுக்கு நேரடியா போய் பாருங்கம்மா. ஆனா பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கும். அதாவது சில கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா அவங்க வேகன்சி கேட்கும் போதே ஃபீமேல் கேண்டிடேட்னு கேக்குறாங்க. சோ வந்து பெண்கள் படிச்சுட்டு நிறைய போஸ்டிங்ல இருக்காங்க, இன்னும் வேகன்சிஸ் வந்துட்டே தான் இருக்கு. சோ தாராளமா பெண்கள் இதுல படிக்கலாம். நன்றி சங்கரி. உங்களுக்கு மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பின்னாடி இந்த பேக்ரவுண்ட்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க உங்களுக்கு தேவையான மேலும் பல தகவலை அங்கிருந்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. நீங்க வந்து சொல்லிட்டு இருந்தீங்க சார் இந்த வயது வரம்பை பத்தி சொல்லிட்டு இருந்தோம். இப்ப அடுத்தது வந்து என்னன்னா இப்போ ஒரு இந்த வருஷம் காலேஜ் முடிக்கலாம் வந்து சேருவாங்க, ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி காலேஜ் முடிச்சவங்களும் வந்து சேருவாங்க, 10 இயர்ஸ் அப்படியே உங்களுக்கு வந்து டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் கேட்டகரியில வந்து சேருவாங்க. அப்படிங்கும் போது நீங்க எப்படி சார் அவங்களை டேக்கிள் பண்றீங்க? அதாவது மேடம் நம்ம சிலபஸே பாத்தீங்கன்னா வந்து நம்ம பிராக்டிக்கலா ஒரு சேஃப்டி ஆபீசர் நம்ம சிலபஸே பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு ஃபார்ம் பண்ண சிலபஸ் தான். சோ சிலபஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அதாவது என்னன்னா இப்ப 10th முடிச்சவங்களும் படிக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா படிச்சு ஒரு 10 வருஷம் ஏஜ் டிஃபரன்ஸ்ல வந்து படிப்பாங்க. சோ வந்து படிப்பை விட்டு ஒரு 10 வருஷம் ஆகும். சோ அவங்களுக்கும் ஈஸியா இருக்கும். ஏன்னா சிலபஸ் வந்து இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு ஃபார்ம் பண்ணதால ஒரு சேஃப்டி ஆபீசர் வந்து ஒரு சைட்ல போய் ஒரு கம்பெனியில போய் என்ன வேலை பார்ப்பாரு, அவரோட ரெகுலர் ரொட்டீன் ஒர்க்கை தான் நம்ம சிலபஸ்ல இருக்கனால ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்னொன்னு நம்மள்ட்ட உள்ள ஸ்டாஃப் எல்லாமே வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்க தான், இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர் இருக்கவங்க தான். சோ வந்து கிளாஸ் வந்து லைவா கொண்டு போவாங்க. ஓகே. சோ லைவா அப்படி ஒரு இன்டராக்ஷனா போயிட்டு இருக்கும். சோ அதனால இது ஃபேக்கல்டிஸ் பத்தி சொல்லுங்க சார். இப்போ வந்து கண்டிப்பா ஒரு படிப்பு படிச்சு முடிக்கணும் அப்படினா காலேஜ் மட்டும் நல்ல காலேஜா இருந்தா போறாது. அதுல பணிபுரியற பேராசிரியர்களும் வந்து ரொம்ப 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 வெல் ட்ரைன்டு பேராசிரியர்களா இருந்தா மட்டும்தான் அந்த ஒரு பையன் வந்து பொண்ணும் படிச்சு முடிச்சு ஒரு நல்ல ஒரு விஷயத்தோட வெளியில போக முடியும். ஃபேக்கல்டிஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படிங்கும்போது டைரக்டா இண்டஸ்ட்ரீஸ்ல என்ன அளவுக்கு நம்ம ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அவங்களுக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸா இங்க வந்து நம்ம டீச் பண்ண வைக்கிறோம். ரீசன் என்ன அப்படிங்கும்போது சோ டே டு டே